வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னன்னா, தினமும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும், என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா நம்ம வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும்? நல்லது, ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது தொடர்ந்து வார்த்தைகள்னா மந்திரம்னு சொன்னால் எல்லாரும் மந்திரம் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தை ரொம்ப நல்லதை நடத்தும். சரி, எது பிரம்மாண்டமான வார்த்தை, நல்ல வார்த்தை எது, சக்தி உள்ள வார்த்தை எது அப்படின்னா, நிறைய பேர் ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க. பயங்கர சக்தி உள்ள வார்த்தை, ரொம்ப ஈஸியான வார்த்தை ஒன்றே ஒன்று தான், அம்மா. எளிமையான வார்த்தை, அதாவது நம்ம உட்காரணும்னு வச்சுக்க, அம்மான்னு சொல்லி உட்காரணும். எந்திரிச்சா அம்மான்னு சொல்லணும். நம்ம எதையாவது எடுக்கிறோன்னா அம்மா அப்படின்னா, சில பேர் தெரியுமா உட்காந்து அய்யோயோன்னு சொல்லி உட்காருவாங்க, அய்யோயோன்னு எந்திரிப்பாங்க. எதாவது தூக்குனா அய்யோ அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவ். ஆனால் பாசிட்டிவான ஒரு வார்த்தை இருக்குது உலகத்தில்னா, அது அம்மாங்கிற ஒரு வார்த்தை தான் பாசிட்டிவான வார்த்தை. அதனால் எந்த ஒன்றா இருந்தாலும், இப்போ ஒரு தும்மல் போட்டால் கூட அம்மான்னு சொல்லணும். நம்ம இது மாதிரி எதனாலும் சரி, நம்ம ஒரு எது எந்திரிக்கிறோம், உட்காரோம், படுக்கிறோம்னும் போது அம்மான்னு சொல்லிட்டு படுக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் ஈஸியாக வரும். இதில் சாமின்றதே தேவையில்லை, இது வந்து மதம் தேவையில்லை, கடவுள் விஷயன்றது தேவையில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். சரி, இதுக்கு அடுத்ததாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, அடுத்ததாக சாமி பேர் தான், சிவ சிவான்னு சொல்லலாம். வேணாம், முருகா, நிறைய பேர் வந்து இந்த முருகா வார்த்தையை சொல்லலாம், முருகா அப்படின்னு எந்திரிக்கணும், உட்காரும் போது முருகா அப்படின்னு உட்காருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வார்த்தை, இந்த முருகான்றது, இல்லை சிவ சிவான்றது, இல்லை ராமா இந்த வார்த்தையை கூட சொல்லுவாங்க, கிருஷ்ணா அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். இதுக்கு மந்திரம் தேவைன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ ஓம்னு சொல்லிட்டு பண்ணலாம், ஆனால் அந்த ஓம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் வராது. சில பேர் வெக்கப்படுவாங்க வேற, எங்கேயாவது அதை சொல்லணும் அப்படின்னா, அப்படிலாம் வேணாம். அதுதான் அம்மா, அப்படி இல்லைன்னா முருகா, சாமி பிடிக்கும்னா சாமி பேரை சொல்லிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வார்த்தையா இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு பாசிட்டிவா இருக்கும். இதுக்கு மந்திரங்கிறதுக்கே வேலை கிடையாது. அது மாதிரி அப்பாங்கிற வார்த்தையும் பயன்படுத்திக்கலாம், அம்மா அப்பா எந்திரிக்கும் போது அப்பா அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். அம்மாங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பலம் அதிகம். ஆமா, இது வரைக்கும் ஆனால் யாருமே இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, அம்மான்ற வார்த்தையை பயன்படுத்துங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஆனால் அம்மாங்கிற வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவா தெரியுமா? குழந்தைங்க தான் பயன்படுத்தும். அதுகள் பண்றது தான் கரெக்டு, வளர்ந்த உடனே நம்ம பண்றது இருக்குது, அதுங்க செய்யறத கூட நம்ம செய்யறது இல்லை. அம்மான்னா ஒரு எனர்ஜி. இப்போ நம்ம கையில் அடிபட்டு அம்மா அப்படின்வாங்க, அந்த குழந்தைங்க அப்படிதான் நம்ம தான் கையில் அடிபட்டு ஐயோ அப்படின்னு. அப்போ யார் செய்யறது கரெக்ட்? வளர்ந்து படிச்ச நம்ம, விவரம் தெரிஞ்ச நம்ம ஐயோன்னுவோம். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அம்மான், அந்த வார்த்தை அவங்களை காப்பாற்றும். அதே மாதிரி தான் நமக்கு அம்மாங்கிற வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை. நிறைய பேர் நல்ல வார்த்தையை சொல்லுங்கன்னா உடனே சாமியோடைய மந்திரம், சாமியோட பேரு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுங்க அப்படிலாம். அதெல்லாம் சொல்லலாம், எதுவும் வேணாம். அம்மா எங்கனால சொன்னாலும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு அம்மான்னு சொல்லி எழுந்திரிச்சா தப்பா நினைக்க மாட்டான். அங்க நீங்க சாமி பேரை சொன்னோட சில பேர் பாருவேன் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதனாலதான் அந்த அம்மாங்கிற வார்த்தை காக்கும் வார்த்தைன்னு பேரு. அது மாதிரி பீஜம், நல்ல ஒரு பீஜம், அம்மாங்கிற ஒரு பீஜம் வந்து நல்ல ஒரு பீஜம். எளிமையான வார்த்தை, மந்திரம் இருக்காது, எல்லாருக்கும் சொல்ல வரும், யாருக்கு வேணாலும் சொல்ல வரும். சின்ன குழந்தையிலிருந்து சிஹி சாவர வயசுல இருக்கிறவங்க கூட அந்த வார்த்தையை வந்து சொல்லலாம், மந்திரம் கூட சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே அம்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. நமக்கு அம்மா இருக்காங்க இல்லை, இறந்து போயிட்டாலும் சரி, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, ஒரு விஷயத்த தொடங்கும் போது, ஒரு விஷயத்த தொடங்கும் போது, பஸ்ல ஏறும் போது, காரை விட்டு இறங்கும் போது, முடியல அப்படின்னும் போதெல்லாம் அந்த அம்மாவை பயன்படுத்துங்க. வீட்டில் நல்ல எனர்ஜியை உருவாக்கும். ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இருந்தது இது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கும். நம்ம என்ன பயன்படுத்தணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி, எதோ நம்ம வாய்க்கு வந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அம்மான்ற ஒரு அருமையான நல்ல வார்த்தை. ஒரு பசுமாடு அம்மானு கத்தும் போது நல்ல சகுனன்றோம், நாய் வந்து ஆனு கத்தும் அந்த குலைச்சோம்னா கிளம்புதே நாய் குலைக்குது கூட சொல்ல மாட்டோம், ஊழல் எடுக்கணும். அப்போ எந்த வார்த்தை நமக்கு பிடிச்சிருக்குது, அப்போ அதே தானே சுப தேவதைகளுக்கும் பிடிக்கும். அதனால அதுதான் கரெக்ட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி, நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.